வெல்கம் டு மை சேனல் பிரெய்னிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அழகான மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்க்க போறோம். யூட்டிலைஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் லைஃப். ஒரு ஊர்ல ஒரு பையன் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக படிப்பை மேற்கொண்டு தொடர முடியாம பாதியிலேயே படிப்பை விட்டுடுறான். அந்த குடும்பத்தை முன்னேற்றத்துக்காக எங்கெங்கயோ வேலை தேடி பார்க்கிறான். வேலை எங்கேயுமே கிடைக்கல. இருந்தாலும் விடாமுயற்சியா விடாம தொடர்ந்து வேலை தேடிட்டே இருக்கான். அந்த வழியா வந்த ஒரு குதிரையில சவாரி செஞ்சு வந்த ஒரு ரிச் பர்சன் இந்த பையன் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இவன் இந்த மாதிரியான வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல போய், அவரு, இந்த குதிரையை நீ பார்த்துப்போ, இந்த குதிரையை நீ பார்த்துட்டீனா நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உனக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலாம். ஸோ உடனே அந்த குதிரையை அவன் வாங்கி அதை பத்திரமா பார்த்துக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஓனர்க்கே அதிர்ச்சி கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ சுத்தமா நல்லா கிளீனா அந்த ஹார்ஸை கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. இதை வந்து பார்த்த அந்த ஓனருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சான். சுத்தமா புத்தம் புதுசா இருக்கிற மாதிரி அந்த ஹார்ஸ் நல்ல வெள்ளை வெளியில அழகா தொடச்சு வச்சிருந்ததை பார்த்த உடனே ஜாஸ்தி இன்னுமே பேசின கூலிய விட ஜாஸ்தியாவே அந்த கூலிய அந்த பையனுக்கு கொடுத்தாங்க. அந்த பார்த்த உடனே அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான். தொடர்ந்து டெய்லி அதே இடத்துக்கு அவன் வர ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த நிறைய பேரு அவங்களுடைய ஹார்ஸையும் இந்த பையன்கிட்ட கொடுத்து பார்த்துக்க சொன்னாங்க. தொடர்ந்து அவன் நிறைய ஹார்ஸை இதே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு வேலையே இல்லை வறுமை அப்படின்னு இருந்த நிலைமை போய் இன்னைக்கு அந்த பிளேஸ்ல நிறைய ஆட்களை போட்டு அந்த குதிரையை பார்த்துக்கிற அளவுக்கு அவனுடைய வருமானமும் பெருகிடுச்சு. அவனுடைய வேலையிலையும் அவன் முன்னேற ஆரம்பிச்சிட்டான். ஸோ தொடர்ந்து இதை நடத்திட்டே இருக்கும்போது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் குதிரையினுடைய வரவு கம்மியாக கிராஜுவலா அவனுக்கு வருமானமும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. திரும்பியும் சோர்ந்து போய் உட்கார ஆரம்பிச்சிட்டான். ஒரு கட்டத்துக்கு மேல வருமானமே இல்லைன்ற நிலைமையில திரும்பியும் வேலை தேட வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு. வேலை தேடிட்டே இருக்கும்போது அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு டிராமா சென்டர்ல யூஸ்வலா அவன் டெய்லி டிராமா அவன் வாட்ச் பண்ணிட்டே இருப்பானா, அந்த சென்டர்ல அன்னைக்கின டிராமால ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வராதுனால இவனை அப்ரோச் பண்ணி கேட்கும்போது உடனே சந்தோஷமா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவன் டிராமால நடிக்க ஆரம்பிச்சானா. ஸோ தொடர்ந்து அந்த டிராமால நிறைய டிராமாஸ்ல ஆக்ட் பண்ணி அவன் பெரிய லெவல்ல டிராமால முன்னேற ஆரம்பிச்சான். பட் இதுலயும் அவனுக்கு அடுத்து கஷ்டமே நிலவுச்சு. அந்த டிராமாவுடைய தொழிலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நலிந்து போயிடுச்சு. ஸோ அவனால தொடர்ந்து டிராமாலையும் நடிக்க முடியல. ஸோ அகெயின் வறுமை, அகெயின் வருமானம் பார்த்த என்ன பண்ணா யோசிச்சு பார்த்தா மேல மேற்கொண்டு நம்ம லைஃப்பை எப்படி லீட் பண்றது அப்படின்னு யோசிச்சு அந்த நாடகத்துல இருக்கிற அந்த கதையெல்லாம் யோசிச்சு பார்த்து அந்த கதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சான். எழுதுறது எல்லாமே புக்கா வெளிவர ஆரம்பிச்சது. படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய புத்தகங்களும் இலக்கியங்களும் நிறைய பேசப்பட்டன. அதை பேசி பேசி ஜனங்க மத்தியில ரொம்ப ஃபெமிலியரா பாப்புலரா ஆனதுக்கு அப்புறமா அவன் ஒரு பெரிய இலக்கியன் அப்படின்ற அளவுக்கு முன்னேற ஆரம்பிச்சிட்டான். அது வேற யாரும் இல்லை, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான். ஸோ லைஃப்ல கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தி அதுல எப்படி முன்னேற முடியும் அப்படின்றத நம்ம நிறைய இந்த கதையில இருந்து கத்துக்கலாம். ஒரு ஸ்டேஜ்ல இதோட முடிஞ்சிச்சு லைஃப், இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம்னு சோகமா சோர்ந்து உட்கார்ந்துட்டா அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணவே முடியாது. ஸோ லைஃப்ல கிடைக்கிற சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு அடுத்த லெவலுக்கு முன்னேறி போகிட்டே இருக்கணும். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்போர்ட் பை சப்ஸ்கிரைபிங் அண்ட் ஷேரிங்.